கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த நாளிலே மீண்டுமாய் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை நாம் பார்க்கும்படிக்காக, நாம் கடந்த நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் மூன்று மூன்று பகுதிகளாக, மத்திய 5, 6, 7 அதிகாரங்களை நாம் மூன்று மூன்று பகுதிகளாக பிரித்து, நாம் போன வாரத்தில் மத்திய 6வது அதிகாரத்தில் 5வது பகுதியாக பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அல்லது பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இந்த நாளிலே தொடர்ந்து 6வது பகுதியாக கவலைப்படாதிருங்கள், எப்படி வேதத்திலே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்படுகிறதோ, அதே போல தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வேதத்திலே கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் நாம் அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே அங்கே ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உண்பதற்காக, குடிப்பதற்காக, உடுப்பதற்காக அல்லது இந்த உலகத்தில் ஜீவனுக்காக, சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகையால் என்று சொல்லி இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடி, நாளை அதற்கு முன்பாக இருக்கிற பகுதியோடு இயேசு கிறிஸ்து இதை சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முந்தின பகுதி பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து, நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குமானால் நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கும். அப்படி பரலோகத்திலே நம்முடைய இருதயம் இருக்கிறபடினாலே, ஆகையால் நம்முடைய எங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். ஆகையால் என்று சொல்லி அப்படி இருக்கிற பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறபடியாலே படியினாலே நாம் இந்த பூமியிலே ஜீவனுக்காக, சரீரத்துக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பகுதியிலே மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் இருக்கிற வார்த்தைகளிலே மூன்று முறை இயேசு கிறிஸ்து ஆகையால், ஆகையால், ஆகையால் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். மூன்று காரணங்கள் சொல்லியிருக்கிறார். மூன்று முறை கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியம்! காரணத்தோடு சொல்லப்படுகிறது கவலைப்படாதிருங்கள். நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம், கவலைப்படுவதற்கு காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா! கவலைப்படுவதற்கு எத்தனை காரணம் இருக்குது! என் வாழ்க்கையில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு தான், நான் ஒன்றே யோசிக்காமல் இருந்தால் தான் கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஆகையால் கவலைப்படாதிருங்கள், காரணத்தோடு சொல்லுகிறார். முதல் காரணம், நாம் இப்பொழுது வாசித்தது போல, பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாய் நாம் இருக்கிறபடியினாலே கவலைப்படாதிருங்கள். இந்த பூலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா அது பூச்சி அரிக்கும், துரு பிடிக்கும் என்று சொல்லி கள்ளன் திருடி போய் விடுவான் என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது, கவலை இருக்கிறது. ஹல்லேலூயா! நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே பரலோக பேங்க்ல நமக்கு பொக்கிஷம், நம்முடைய பணங்கள் எல்லாம், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பரலோகத்தின் அக்கௌண்ட்ல இருக்கிறபடினால நாம் அங்கிருந்து நமக்கு எல்லா வட்டியும் கிடைக்கும். அது ஒரு நாளும் தீந்து போகாது, கள்ளன் எடுத்துக்கொண்டு போவதில்லை என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது காரியம் அங்கே வாசிக்கும் பொழுது மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்குது, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா! நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் குருவிகளை, பறவைகளை பார்க்கிலும், செடி கொடிகளை பார்க்கிலும், புற்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதினாலே நீங்கள் கவலைப்படாதிருங்கள்.
மூன்றாவது ஒரு காரியத்தை அங்கே மத்தேயு 6:34 அவர் மீண்டுமாய் சொல்கிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அந்த வசனத்தில் முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும்னா வட்டியோட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்கள் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளிலே கவலைப்படாதிருங்கள் என்கிறதை நாம் குறித்து ஆண்டவர் எதற்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் வேகமாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக நாம் எண்ணத்தை உண்போம் குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். எதற்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜீவனுக்காக அல்லது உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக, இல்லை என்னுடைய உடம்பை மூடிக்கிறதுக்கோ அல்லது எங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு வர தேவையான காரியங்களுக்கோ கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள். ஹல்லேலூயா. உயிர் என்பது இந்த பூமியிலே அது மனிதனால் இன்னும் என்னது என்று சொல்லி கூட கண்டுபிடிக்க முடியாத படிக்கு அது மிகவும் மிகவும் அற்புதமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர் உள்ள பொருட்கள் என்று சொல்லி, உயிர் உள்ளவைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற, ஹல்லேலூயா, மிருகங்களாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி, அது ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. மனிதனால் இன்னும் எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் அவனால் கண்டுபிடிக்க முடியாதது உயிர் என்றால் என்ன. ஹல்லேலூயா. ஜீவன் உயிருக்கு தேவையானவைகளுக்காக அந்த உயிர் மிகவும் அற்புதமானது. ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாய் அவர் உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் 6 அவர் வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் உண்டாக்கினவைகள் அதில் எல்லா படைப்புகள், நட்சத்திரங்கள் உண்டு, சூரியன் சந்திரன் எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. பூமி உண்டு, மற்ற பலவிதமான கிரகங்கள் உண்டு. அவை எல்லாவற்றின் படைப்பை காட்டிலும் அது எல்லாவற்றையும் மனிதன் புரிந்து கொள்ளத்தக்கதாக அதற்கு சட்டம் சொல்லிவிடுகிறான், அதற்கு அறிவியல் கண்டுபிடித்து விடுகிறான். ஆனால் உயிரினுடைய அற்புதத்தை குறித்து இன்னும் உணர முடியாதபடிக்கு அது மிகவும் மிகவும் அற்புதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவே உயிருக்காகவும், அந்த உயிர் வாழும்படிக்காக இருக்கிற சரீரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் உண்டு. அவன் கட்டின கட்டடம் அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்தை தொடும் வரைக்குமாக அவர்கள் கட்டடம் கட்டியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ராக்கெட் எல்லாம் செய்து இந்த பூமியின், இந்த சூரிய மண்டலத்தின் வெளிப்பகுதி வரைக்கும் அவர்கள் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் அற்புதமான காரியங்களை அவர்கள் செய்தாலும், மனிதன் எப்படியெல்லாம் பேசுவானோ அது போல பேசுகிற காரியத்தை கூட ஒரு ரோபோவை செய்து பேசவும் வைத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் மனிதனுடைய சரீரத்தையும் ஜீவனையும் இன்றைக்கு வரைக்கும் யாரும் உண்டாக்க முடியாது. ஹல்லேலூயா. அதை உண்டாக்க முடியாது, ஒருவராலும் உண்டாக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனுடைய உயிராக இருந்தாலும் சரி, மிருகங்களுடைய உயிராக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை உண்டாக்குவதற்கே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண உயிர் என்று சொல்லி சொல்லப்படுகிற கிருமிகளை கூட, ஹல்லேலூயா, மனிதன் அது எப்படி என்று சொல்லி அவன் முழுவதுமாய் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட படைப்பாக இருக்கிறபடினாலே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியினால், ஹல்லேலூயா, அங்கே மத்தேயு 6:26 நான் வாசிக்கிறோம், நீங்கள் ஆகாரத்திற்காக கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எதற்கு அதுக்கு ஒத்து காமிக்கிறது, அவர் பறவைகளை காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் கூட்டம் கூட்டமாய் பறக்கிற பறவைகள் உண்டு. சிறு பறவைகள் முதற்கொண்டு மகா பெரிய அளவு, சரீர அளவு உள்ள பறவைகளும் உண்டு. ஹல்லேலூயா.
அது கோடிக்கணக்கான பறவைகளாய் வானத்தில் பறக்கிற பறவைகள் இருக்கிறது. அதை குறித்து அவர் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பறவைகளை விட நாம் விசேஷித்தவர்கள். பறவையின் உயிரும் கூட விசேஷித்தது தான், ஆனால் அவைகளுடைய உயிரை காட்டிலும் மனிதனுடைய ஜீவன், மனிதனுடைய சரீரம் விசேஷித்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே விசேஷித்ததாக இருக்கிறபடினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆதி முதற்கொண்டு நம்முடைய தேவன்தான் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். நமக்கு இத்தனை வருடமாய் ஆகாரம் கொடுத்தது அவர்தான். ஏதேன் தோட்டத்தில் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனையும் உண்டாக்கி. ஹல்லேலூயா. மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது பின் அங்கே ஆதியாகமம் 1:29 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:29 பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல வித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல வித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்திருந்த சாப்பாடை குறித்து பார்க்கிறோம். அந்த நாள் முதற்கொண்டு அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பூமியில் மனிதர்கள் சாப்பிடுவது எல்லாம் தேவன் உண்டாக்கின ஆகாரத்தினாலே மாத்திரம்தான். தேவன் அந்த நாட்களிலே ஏதேன் தோட்டத்தில் ஹல்லேலூயா நாம் வேலை கூட செய்யாதபடிக்கு சாப்பிட்டு கொள்ளலாம் என்று சொல்லி வைத்திருந்தார். இன்றைக்கோ பாவம் செய்தபடினாலே வேலை செய்து சாப்பிட வேண்டும். வேலை செஞ்சால் சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு இருக்கிறனால தேவன் ஏற்கனவே பூமியில் விளைச்சலை வச்சிருக்கிறனால நம்ம சாப்பிட்றோம். ஹல்லேலூயா. விளைச்சலை அவர் நிறுத்தி போட்டுட்டார்னா எவ்வளவு வேலை செஞ்சாலும் சாப்பாடு கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த பூமியில விதைப்பும் அறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு வேலை செஞ்சாலும் சாப்பாடு கிடைக்காது. அதை தான் நாம் இந்த வேத வசனங்களில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3 அங்கே வாசிக்கும் பொழுது அவன் இன்றைக்கு அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டபடினாலே பாவம் செய்தபடினாலே அவர்கள் வருத்தத்தோடு பூமியிலே சாப்பிட வேண்டும் என்று சொல்லி 3 சொன்னார். 1 எப்போ வேணாலும் அவங்க போய் சாப்பிட்ற நேரம்லாம் நினச்ச நேரம்லாம் போய் சாப்பிட்டுக்கலாம். அது செடிலாம் இருக்கும், அது விளைஞ்சிருக்கும், அது சாப்பிட்ற நினைக்கிற நேரத்தில் போய் எல்லா விதமான மரங்கள் புல் பூண்டுகள்லேருந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு வேலை செஞ்சு உழவு பண்ணி அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்கே 3 மாற்றி வைக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 8 நாம் பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியை நோவாவின் நாட்களிலே அவர் பூமியை முழுவதுமாய் பெரு வெள்ளத்தினாலே அழித்து போட்டாலும் கூட அவர் அங்கே இன்னும் கூட அவர் வாக்கு கொடுக்கிறார். சாப்பாடு இல்லாமல் போகாது பூமியில், சாப்பாடு இல்லாமல் பூமியில் போகாது. அதை எப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலேன். ஆதியாகமம் 8:22 வாசிக்கிறோம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை. பாருங்க, விதைக்கிறதும் அறுக்கிறதும் ஒளிந்து போகாது, குளிரும் வெப்பமும் ஒளிந்து போகாது, கோடை காலமும் மழைக்காலமும் ஒளிந்து போகாது, பகலும் இரவும் ஒளிந்து போகாது என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எனவேதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஆகாரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் ஆகாரம் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார். ஒரே ஒரு காரியத்துல தான் நமக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 20:4 வாசிக்கிறோம். சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அதாவது வேலை செய்ய மாட்டான். வேலை செய்யாதவனுக்கு அறுப்பிலே அறுக்கிற நாளிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக வேலை செய்யாமல் சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆதாம் பாவம் செய்த நாள் முதற்கொண்டு வேலை செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. சாப்பாடு இல்லாமல் போவதில்லை. சோம்பேறி மாத்திரம்தான் சாப்பாடு இல்லாமல் அவன் போவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம்
தொடர்ந்து அடுத்த பகுதியில நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு 6 28 29 வசனங்களிலே உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது. உணவுக்காக கவலைப்படக்கூடாது, ஏன்னா அதை அவர் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார், எல்லாருக்கும் வச்சிருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்தும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உழவு இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அதே போல உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். சாலமோன் கூட இருக்கிறதிலே மிகவும் அதிகமாய் தன்னை அலங்கரித்து, தன்னுடைய அரண்மனை அலங்கரித்து மிகவும் சொகுசாய் வாழ்ந்தவன் அந்த சாலமோன் ராஜா என்கிறவன். ஹல்லேலூயா. அவனிடத்தில் இருந்த செல்வம் பணம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. அவன் ஞானம் நிறைந்தவனாக இருந்தபடியினாலே எல்லாவற்றையும் அழகாய் மாற்றிவிட்டான். ஹல்லேலூயா. அப்படி இருந்த அந்த சாலமோன் கூட காட்டு புஷ்பத்தை போல ஒரு நாளும் அழகாய் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்கள், காட்டில் தன்னால் பூக்கிற பூக்கள், அதுபோல சாலமோன் கூட அழகாக இருந்ததில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்து சொல்லி கொடுத்து நீங்கள் உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். காட்டு புஷ்பங்கள் கூட மிகவும் அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி அழகாக இருக்கிறபடினாலே அங்கே அது சாலமோனுடைய அரண்மனையின் அழகை காட்டிலும் அந்த பூக்களுடைய அழகு அதிகம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பூத்து நாளைக்கு காய்ந்து போகிற அந்த பூ அவ்வளவு அழகாய் தேவன் மாற்றுவாரானால் அவைகளை விட விசேஷித்தவர்களாகிய நமக்கு தேவன் நன்மையான உடையை கொடுப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆதியாகமும் முதற்கொண்டு நாம் பார்க்கிறோம் தேவன்தான் முதல் ஒரு நல்ல வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே அவன் செய்த உடை அது இலைகளை வைத்து தைத்து கொண்டதா இருந்தது. ஆனால் தேவன் அவனுக்கு என்ன உடையை கொடுத்தார்? ஆதியாகமும் 3:21 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. நாம் இன்னும் கூட பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்த 40 வருடங்களிலும் அவர்கள் போட்டிருந்த அவருடைய உடை பழமையாய் போகவில்லை, அவருடைய செருப்பு கூட தேய்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அது எவ்வளவு அருமையான காரியமாக இருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு தேவன் அவருடைய தேவைகளை எல்லாம் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே நாம் கவலைப்படக்கூடாது. நாம் ஆகாரத்திற்காகவோ உடைக்காகவோ நாம் கவலைப்படக்கூடாது. மத்தேயு 6:30 வசனத்தில் வாசிக்கிற அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காட்டு புல்லுக்கு கூட அழகான ட்ரெஸ்ஸு, அழகான பூக்களை கொடுக்கிறார். நமக்கு நிச்சயமாய் அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உழைக்கிற ட்ரெஸ்ஸை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனவே அது நிச்சயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து மத்தேயு 6:31-32 வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா அங்கே பார்க்கிறோம், ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை கொடுப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32 வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த பூமியில நமக்கு தேவையானவைகள் எல்லாம் நம்முடைய பிதா அறிந்திருக்கிறார். நாம் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நமக்கு என்ன வேண்டும், வளர்ந்து வரும் பொழுது என்ன வேண்டும், பெரியவனானதற்கு பின்பாக என்ன வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நமக்கு 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதிருங்கள். நாம் சேர்த்து வைக்க வேண்டிய காரியங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். நாம் ஞானமாய் செய்யக்கூடிய காரியங்கள் ஞானமாய் செய்ய வேண்டும். முட்டாள்தனமாய் இல்லை. ஹல்லேலூயா. ஞானமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியதெல்லாம் உண்டு. ஆனால் இவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள். இவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள். அங்கே யோசேப்பு 7 வருடம் பஞ்சம் வரப்போகிறது என்பதற்காக அவன் சேர்த்து வைத்தான். ஹல்லேலூயா. அதுபோல அநேக காரியங்கள் துன்ப நாட்களுக்காக சேர்த்து வைப்பது குறித்து ஒரு தவறும் அல்ல. ஹல்லேலூயா.
ஆனால் அவைகளுக்காக கவலைப்படுவது நிச்சயமாய் அது தவறாயிருக்கிறது. இல்லை அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அந்தந்த நாளுக்குரியதை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்து தருவார். ஹலலுயா. நாம் அதை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்வோமாக. நாம் கடைசி பகுதியாக நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 6:33. நாம் 2 காரியங்கள் வாசித்தோம். ஹலலுயா. 1, ஆகாரத்துக்காக உடைக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். அந்தந்த நாளில் நம்முடைய காரியங்களை எல்லாம் பிதா அறிந்திருக்கிறார். அதனால் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறபடினாலே நாம் கவலைப்பட வேண்டாம். ஆகாரத்தை தருகிறவர் அவரே ஹலலுயா, உடையை தருகிறவர் அவரே ஹலலுயா. அதை அந்தந்த நேரத்தில் அந்தந்த நாளிலே அவர் நமக்கு தருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே மத்தேயு 6:33 நாம் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஹலலுயா. கூட கொடுப்பாங்க, கூட்டி கொடுப்பாங்க. ஹலலுயா. என்ன செய்யணும் நம்ம? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். ஹலலுயா. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுவது? ஹலலுயா. நாம் தேவனுடைய நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும் பொழுது கூட அவருடைய ராஜ்யத்தை குறித்து 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, தேவனே பெரியவராயிருக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீரே பெரியவராக இருக்க வேண்டும். அதை தேடுவோமாக. அவர்தான் தேவனுடைய ராஜ்யத்தை, எனக்கு அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தேடுவோமாக. நம்முடைய வீட்டில் எந்த இடத்துலெல்லாம் அவர் ராஜாவா இல்லை என்று சொல்லி உணர்கிறோமோ அங்கு இடத்துலெல்லாம் அவர் ராஜாவாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேடுவோமாக. ஹலேலூயா. அவருடைய ராஜ்யம் வருவதாக. இது நம்முடைய வீட்டில் மட்டும் இல்லை, நான் என்ன வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நாம் வேலை செய்கிற இடங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் தேவனுடைய ராஜ்யம் வரும்படிக்காக தேடுவோமாக. ஹலேலூயா. நம்முடைய ஊரில் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம விதை விதைக்கணும். ஹலேலூயா. நம்முடைய ஊருக்கு விதை விதைக்கணும். நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு விதை விதைக்கணும். அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும். ஹலேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அவரை கூப்பிடுவோம். ஹலேலூயா. அவர் சீக்கிரமாக இந்த பூமியில் வந்து அவர் ராஜாவாய் வீற்றிருக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் கூப்பிடுவோம். ஹலேலூயா. நாம் 3வதாக நாம் வாசிக்கிறோம், அவருடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல, பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. நம்ம உலகத்தில் எவ்வளவு பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தம் அல்லவே. ஹலேலூயா. நாம் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் நாட்டில் இருக்கிற பாவங்கள் நீங்கட்டும்ப்பா, எங்கள் வீட்டில் இருக்கிற பாவங்கள்லாம் நீங்கட்டும். ஹலேலூயா. அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமாக. இந்த உலகத்தில் உடைக்காக, ஹலேலூயா, உணவுக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். ஹலேலூயா. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமாக. அப்படி தேடுவோமாக. நாம் இதுவரைக்கும் இந்த வேதத்தில் இந்த மத்தேயு சுவிசேஷம் 5:6-7 அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொண்டது போல, இயேசு கிறிஸ்துவ மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஹலலுயா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமாக. நாம் மத்தேயு 5 கடைசி பகுதிகளிலே வாசிக்கிறோம், அவர் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து விட்டு, நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். ஹலலுயா. நீங்கள் ஸ்திரீயை இச்சையோடு பார்க்க வேண்டாம். சகோதரனை மேல் கோபப்பட வேண்டாம். சகோதரனோடு குற்றம் அவர்களுக்கு குறை உண்டு என்றால் ஒப்புரவாக வேண்டும் என்றெல்லாம் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து விட்டு அவர் சொல்லுவது மத்தேயு 5:45 வாசிக்கிற, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அருமையான பிள்ளைகளே, இதுதான் அவருடைய ராஜ்யத்தை தேடுறது. ஹலேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஹலேலூயா. நீர் எப்படி ஆண்டவரை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் வைத்திருக்கிறீரோ, ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு என்று சொல்லி சொன்னீரே, அதுபோல நான் வாழ வேண்டும். ஹலலுயா. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ராஜ்யத்தை விரும்பினவர்களாக, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள்.
அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அங்கே 48வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள். இதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. தேவன் எதை செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இங்க மத்திய 5, 6, 7 அதிகாரங்களில சொல்லப்பட்டிருக்கிறவைகளின்படி நாம் செய்வோமாக. இதுவே புதிய உடன்படிக்கையினுடைய சட்டத்திட்டங்களாக இருக்கிறது. இப்படியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமானால், அங்கே மத்திய 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறது போல, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இயேசு கிறிஸ்து ஆகையால் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அவர் மீண்டும் மீண்டுமாய் அதையே சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுக்காக சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி, குடிப்போம் உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்கள் இருக்கிறபடி நாளை கவலைப்படாதிருங்கள். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடி நாளை கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியம் தேடுகிறவர்களாக இருக்கிறபடி நாளே எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதனால் கவலைப்படாதிருங்கள். இப்படியாய் நாம் கவலைப்படாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர்தாமே நாம் கற்றுக்கொண்டு அதின்படி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.